ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆனது நடந்திருக்கு. இதுல கனிமொழி வந்து கஜா புயல் பிரச்சனை பத்தி பேச இருந்திருக்காங்க. ஆனா அதற்கு முன்னாடியே வெங்கையா நாயுடு கிட்ட திருச்சி சிவா வந்து கஜா புயல பத்தி பேசுறதா வந்து அனுமதி கேட்டிருந்திருக்காங்க. இந்த விஷயம் கனிமொழிக்கு தெரிஞ்ச ஒண்ணு. சிவா கிட்ட நீங்க முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் வந்து வேற ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சிவா ரொம்பவே கோவப்பட்டு, நான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட சொல்லணும்னு வந்து அவசியம் கிடையாது, நான் உங்களை விட சீனியர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கனிமொழியும் வந்து அதை அதோட விட்டுட்டாங்க. ஆனா இந்த விஷயம் ஸ்டாலினுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அண்ணா அறிவாலயத்துல ஸ்டாலின் தலைமையில கூட்டம் நடந்திருக்கு. இதுல திமுகவை சேர்ந்த எம்பி, எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள்னு எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப சிவாவை ஸ்டாலின் தனியா கூட்டிட்டு போய் அவங்கள வந்து கண்டிச்சிருக்காங்க. கனிமொழி கிட்ட வந்து நீங்க கோவப்பட்டது சரி கிடையாது, உங்க கோபத்தை வந்து குறைச்சிக்குங்க. கனிமொழியும் வந்து திமுகல ஒரு முக்கியமான பதவியில இருக்காங்க, மகளிர் அணியோட தலைவராகவும் இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்த கூட்டத்துல சிவாவுக்கு பேசுறதுக்கே வந்து அனுமதி கொடுக்கவே இல்லையா. இதனால சிவா ரொம்பவே கோவப்பட்டு பாதியிலே வந்து சிவா வந்து வெளியேறிட்டாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல எதிரொலிச்சு சிவா வந்து பேசுறதுக்கே வந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ திமுக வந்து கனிமொழி சிவா ரெண்டு பேருமே வந்து முக்கியமான ஆட்கள். சோ ஸ்டாலின் வந்து இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.